Bigjam Puyal Badipu Thodarbaga, Mamallapurathilirundhu Kooduthal Thagavalgaludan Inaindhirukkirar, Namadhu Seidhiyaalar Ismail. Ismail, Mamallapurathula Enna Madhiriyana Nilavaram Irukku, Anga Mazhai Nilavaram Ennavaga Irukkirathu, Badhippugal Edhenum Irukkirathu Andha Pagudhiyil. Radha, ulaga pugalpetra Mamallapurathula dhaan namba irundhittu irukkom. Neenga kaatchila paathirukkeengala, olippadivaalar Chandru vandhu kaatti kondirukkiraaru. Mamallapuram perundhil arigeyum, Mamallapuram perurachi arigeyum, nadupatta doorathula dhaan namba ippa ninnittu irukkom. Neenga alaga kaatchila paakkalam. Indha pagudhila vandhu mulukka mulukka sutrula thalamana pagudhiyaagum. Indha pagudhila vandhu saalile thengakoodiya mazhai neer vandhu veliyera mudiyamal saalile vandhu thengi kondirukkirathu. இதனால் வாகன ஓட்டிகளும் வந்து அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். இருசக்கர வாகனத்தில் செல்பவரும் மிகவும் வந்து சிரமத்துடனே வந்து இந்த பகுதியை கடக்கிறார்கள். ஒரு சில இருசக்கர வாகனங்கள் இந்த பகுதியில் சிக்கிக் கொண்டும் வெளியேற முடியாமலும் தவித்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்டத்தில் உள்ள 290 முகாம்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்கனவே தெரிவித்துள்ளது. எனவே இந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய நீரினை வந்து உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் அல்லது பேரூராட்சி நிர்வாகமும் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பதே இந்த பகுதிவாசிகளின் பிரதான எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. இது மட்டும் இல்லாமல் சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய அந்த மாமல்லபுரத்தில் வந்து முழுமையாக வந்து வெறிச்சோடியே காணப்படுகிறது. சாலை முழுமையாக வெறிச்சோடியே காணப்படுகிறது. மக்கள் நடமாட்டமும் இன்றி காணப்படுகிறது. இந்த சாலையில் தேங்கி இருக்கக்கூடிய நீரினை வந்து மழைநீர் வடிகால்வாய் ஃபுல்லாகவே நீர் செல்வதால் வந்து மழைநீர் வடிகால்வாயில் நீர் செல்ல முடியாமல் தவித்து வருகிறது. எனவே பேரூராட்சி நிர்வாகம் வந்து இந்த சாலையில் தேங்கக்கூடிய நீரினை வந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பதே இந்த வாகன ஓட்டிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளும் வந்து முழுமையாக அடைத்தே வந்து காணப்படுகிறது. ராதா, மிக்ஜாம் புயல் பாதிப்பு தொடர்பாக மாமல்லபுரத்திலிருந்து கூடுதல் தகவலை பகிர்ந்து வைக்கிறேன். நன்றி இஸ்மாயில்.